यमस्य करुणा नास्ति।
சாலக பைரவிங்க பேர்
लभन्ते नात्र सन्देहना विनतानन्दवर्धना
கூருநாதருடைய கிருப்பை இருந்ததுன்னா எல்லாருக்கும் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஹார்மோனியமே இல்லை அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும்போது இவரே ட்ரை பண்ணி ஹார்மோனியம் எடுத்துருக்காரு. பாட்டெல்லாம் ஒன்னொருத்தர் சொல்லி கொடுத்தெல்லாம் வராது. நான் கிளாஸ்க்கு போறேன் கேட்டு கேளுனா அந்த கிளாஸ் போறேன் இந்த கிளாஸ் இவ்வளவுதான் சொல்லி கொடுப்பா திருண்டு உள்ள. அதுக்கு நீங்க தெரிஞ்சுட்டு ஆத்துக்கு வந்து அஜுஜு அவா படுத்துற பாடு பார்த்துருக்கேடா இந்த கிளாஸ்க்கு போயிட்டு வந்தேன் இந்த கிளாஸ்க்கு போயிட்டு வந்தேன் இதெல்லாம் முடியாது வராது. இவ்வளவு ஸ்லோகமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பைரவியில பாடியிருப்போம். பைரவிங்கிற ராகம் இருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பைரவியில பாடிடுவோம். எஃபர்ட்லெஸ்ஸா ரசிக்கிறார் பத்தில குருநாதள் பரிபூர்ணமான அனுகிரகம் அவருக்கு. இன்னும் இந்த மாதிரி ஒரு 1000 வருஷம் இந்த மாதிரி வாசிட்டே இருந்து இன்னும் நிறைய பேர் இந்த பஜனை நாம சங்கீர்த்தனத்துல உதாரணம் பண்ணி நாம சங்கீர்த்தனத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல ராமகிருஷ்ணன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. திருவிசுவனூர் பாகவதர் அப்படின்னு சொன்னா அவ்வளவு பேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு இந்த குருநாதால் போட்ட பிச்சை நம்ம சௌக்கியமா இருக்கணும்னு எங்காவது குழந்தை அவர். அதனால நான் ஆசீர்வாதம் பண்றதுல ஒரு தவறும் இல்லை. எங்காவது குழந்தை உங்களுக்கு முன்னாடி அவர் நிறைய இப்படி பாராட்டெல்லாம் வாங்குறத பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. எங்க அண்ணா இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு என்னை இங்க மேடையில் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் சின்ன குழந்தையர்கிட்ட இந்த நாம சங்கீர்த்தனத்துல இதே மாதிரி பாகவதரோட எங்க அண்ணாவோட எல்லாரும் கூட ஒன்னாக புயந்தேலூர் என்பாய் அத்தி அற்புதமா கல்யாணம் சொல்லுவார் அடிக்கடி அத்தி அற்புதமா இருந்தது அத்தி அற்புதமா இன்னைக்கு ஒரு திவ்யநாமம் அதுல அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு. அதனால இந்த கிருஷ்ணா ராமா கோவிந்தான அடுத்த கீர்த்தனம் ஆரம்பிக்க போறது அதை பிரம்மஸ்ரீ கல்யாண ராம பாகவதர் ஆரம்பிச்சு வைப்பேன்.